தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஹாரி ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அயோத்தி படம் அது படத்துடைய டைட்டிலே போட்டிருப்பீங்க, ட்ரூ இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஜாதியும் புண்படுத்துற மாதிரியோ உங்களுக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரியோ கிடையாது. அடுத்து நீங்களே சொன்னீங்க சசிகுமார்னா இந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பண்ணும், ஸோ அந்த படங்கள் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இன்னுமே இருக்குது சார். எல்லாமே சக்ஸஸ் படம் தான் எனக்கு, அன்ரேட்டட் மூவி அதுக்கப்புறம் சொன்ன ஒரு படம் வந்து படம் வந்த பிறகு. அஸ் அ ஃபேனா அடுத்து எப்போ படம் பண்ணுவீங்கன்னு கேட்கலாமா சார்? இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா அயோத்தி படத்துடைய ஹீரோ அண்ட் டைரக்டர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர் சார். ஒரு சில படங்கள் வந்து நிறைய ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும், எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் போனாலே வருஷம் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. பட் அந்த படத்துக்கு அந்த படத்தோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளே பார்த்துருப்போம். பட் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாமல் அயோத்திங்கிற படம் வருது. அந்த படம் வந்ததுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தை எல்லாருமே பேசக்கூடிய ஒரு படமாக மாறுது. ஸோ அயோத்தியை பற்றி சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரொமோஷன் அதாவது திடீர்னு தான் அந்த முடிவு எடுத்தது. ப்ரொடக்ஷனில் உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு மூணாம் தேதி ரிலீஸ் பண்ணணும். எனக்கு ஒரு பயம் சார், எக்ஸாம் டைம் வேறு, திடீர்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஏன்னா அதுக்கு ப்ரெஸ் மீட்லாம் பண்ண வேண்டிய இருந்தது. ஆடியோ ரிலீஸ் பண்ணல, எதுவுமே நாங்கள் பண்ணலை. அதெல்லாம் பண்ணணும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட்டு சார் உடனே சொன்னோடனே சரி வேறு வழி இல்லைன்னு சொன்னார். ஸோ இப்போ அப்படி சொன்னால் சரி பண்ணோன்னு பண்ணியாச்சு. பட் அதை தாண்டி வந்து இந்த படம் வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்தப்போ யாருக்கும் தெரில, படம் வந்தது தெரியாமல் இருந்த ஒரு சூழல். அடுத்து சனிக்கிழமை அது இன்க்ரீஸ் ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை அது இன்க்ரீஸ் ஆச்சு, திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கும்போது அதை தாண்டி இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் வந்து மக்கள் தான். ஒரு ஒரு நல்ல சினிமாவை நம்ம கொடுத்தோம்னா அதை மக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் ப்ரொமோஷன், அவங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது பண்ணாங்க. இப்படி ஒரு படத்தை விட்டுறக்கூடாது, இந்த படம் ஓடணும் அப்படின்ற விஷயம். எப்படி நாங்கள் அதுக்காக உழைச்சது பண்ணுறோமோ அதை விட அவங்களும் இந்த சினிமாவை வந்து எப்படியாவது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்க தான் அதை சக்ஸஸ் ஆக்கிருந்தாங்க. பார்த்து இல்லை, பார்க்கணும்னு சொல்லியே அதை இதை பாருங்க, இதை பாருங்க, இதை விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது, இதை இப்பயே பார்த்துருங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி என்னது தப்பா சொல்லிட்டேன்னா சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிடாதீங்க, அதெல்லாம் செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஒரு நல்ல படைப்பை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதை வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா விமர்சனங்கள், விமர்சனம் படத்துக்கு வந்து விளம்பரம் தேவை, அந்த விளம்பரம் தாண்டி அவங்க ஒன்று எடுத்துகிட்டு போகிறது வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. சசிகுமார் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கதை சொல்லும்போது அஸ் அ டைரக்டராக அவங்க சில விஷயங்கள் சொல்லி சேஞ்சஸ் பண்ணது ஏதாவது இருக்கா அந்த படத்தில்? இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. ஓகே. கதை கேட்டவுடனே சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கோ அதே ஸ்கோப்பு அவங்களுக்கு இருக்குது, இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ காஸ்டிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் சார் சொன்னாங்க. அதுக்காக நிறைய பார்த்தோம், டெய்லி டிஸ்கஷன் நடக்கும், இவர் ஓகேவா, அவர் ஓகேவா, அவர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பண்ணோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஷூட் போயிட்டோம். சூப்பர். கேஸ்டிங் ஷர்மா சார் உள்ளே வந்தது எப்படி சார்? ஆ, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு, தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம், நான் பாம்பே போனேன், நிறைய பார்த்தோம், அது எது பார்த்தோம். அப்போ இவரை பார்க்கும்போது இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு, அப்ரோச் பண்ணோம், அவருக்கு டேட்டும் இருந்துச்சு. சரி, ஓகே. சூப்பர் சார். அயோத்தி படம் அது படத்துடைய டைட்டிலே போட்டிருப்பீங்க, ட்ரூ இன்சிடெண்ட் வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்சிடெண்ட்லேயே வந்து இதுமே தான் நடந்துச்சா? அதான் சார், இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், பல உண்மை சம்பவங்களின் தொகுப்பு. ஸோ அங்கே மதுரை மார்ச் வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கார் ஒருத்தர், நேதாஜி ஹரிகிருஷ்ணன். ஓகே. ஸோ அவர் இதே இந்த தொழிலில் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அவர் கூட அவரை போய் சந்திக்க வேண்டிய ஒரு கிடச்சிது. அங்கே போனோம், அவர் கூட ட்ராவல் பண்ணோம். அப்போ நிறைய அவரை பார்க்க நிறைய போலீஸ் வருவாங்க, அது வருவாங்க, நம்மளும் அவர் கூட இருந்து நடந்தது வச்சது எல்லாத்தையும் எல்லாம் நிறைய பெஸ்ட்டான விஷயங்களெல்லாம் எடுத்து ஒரே விஷயமா பண்ணேன். சூப்பர் சார். சார், கதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? என்னென்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க, ஐ மீன் வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள், ஏன்னா மொழி தெரியாது அப்படிங்கும்போது, மொழி தெரியாமல் நம்ம எந்த ஊருக்கு போனாலே அகதிகள் தான் அப்படிங்கிற மாரியே கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு விஷயமாக தான் கேட்டேன். ஓகே. கதை சொல்லணும்னா உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, லவ் இருக்காது, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே. ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம்ம செட்டிலாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்,
சில எல்லா படங்களும் எனக்காக அவங்க சொல்லுவாங்க, இப்படி தான் ரசிப்பாங்க, இப்படி தான் பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். இந்த கதை கேரக்டர் இருந்தது, அந்த கேரக்டருக்குள்ளே நான் போகணும், இப்படி ஒருத்தன் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது அவர்கிட்ட நான் கேட்கும் போது, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண சார், உங்களை போட்டோம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, அதனால் உங்களுக்கு சீன் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது. ஸோ கேட்டோன்னே இப்படி ஒரு படம் ஒரு மனிதத்தை பற்றி பேசுறது, மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பண்ணோம். சூப்பர் சார். அடுத்து படத்துடைய பேர், அதாவது சசிகுமார் சாரோட பேரை வந்து ரிவீல் பண்ணுற இடமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். எதனால அந்த பேர் சூஸ் பண்ணீங்க? அந்த பேர் எதுக்கு சூஸ் பண்ண அப்படிங்கிறது வந்து, சார் வந்து பேட்டையில் சாரோட பேர் அதே தான், சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுன்னு வச்சோம். இன்னும் ஒன்று, இது வந்து இவங்க எல்லாம் யூஸ் பண்ணல, அவங்களும் யூஸ் பண்ண அப்படிலாம் இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு படம். எல்லா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யாரையுமே இவங்க மேலே அவங்க கீழெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாரையுமே எல்லாத்துக்குமே பொதுவாக தான் பண்ணியிருக்கோம். யாரையும் வந்து எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் புண்படுத்துகிற மாதிரியோ உங்களை தூக்கி பிடிக்கிற மாதிரியோ கிடையாது. அது இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம் தான், அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங். நீ நம்ம இவனாக இருக்கலாம் இவனாக இருக்கலாம், என்ன அவன் யாருனே தெரியாது. அப்போ பேர் அப்படின்றத நம்ம சொல்லணும், பேர் முக்கியம் இல்லை, மனிதம் தான். மதங்கள் இங்கே முக்கியம் இல்லை, கண்டிப்பாக சார். ஜாதி முக்கியம் இல்லை, மனுஷனை மனுஷனாக மதிங்கன்னு சொல்கிற அந்த மனிதத்தை சொல்லணுன்றனால தான் அந்த பேர். அடுத்து நீங்களே சொன்னீங்க, சசிகுமார்னா இதுமாரி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பண்ணும், ஸோ அந்த படங்கள் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இன்னுமே இருக்குது சார். ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கெடாரிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க அண்டர் ரேட் மூவிஸ்னு சொல்லி தள்ளி வச்சுறாங்க. அண்டர் ரேட் மூவிஸும் மூவிஸ், அதாவது போராளியாக இருக்கட்டும் கெடாரியாக இருக்கட்டும், அண்டர் ரேட்டாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நினைக்கிறேன், கெடாரி நல்லா ஓடின படம் அதுதான் எனக்கு வந்து பயங்கரமாக திருநெல்வேலியெலாம் வந்து நல்ல கலெக்ஷனான படம், அது வந்து அண்டர் ரேட்டடே. அது அது அந்த டைரக்டர் அடுத்து படம் பண்ணலை, அதுதான் ஒன்று, அதுதான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க தவிர, அவர் வேறு வெப்சீரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு பிரசாத். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் பிடித்த படமாக இருந்தது, அது அன்ரேட்டடாக நான் இது பண்ணல. வேறு வேறு படங்கள் தான் அன்ரேட்டடாக இருக்கே தவிர, இந்த போராளி எனக்கு சக்ஸஸ் படம். ஓகே, எல்லாமே சக்ஸஸ் படம் தான் எனக்கு. அன்ரேட்டட் மூவி அதுக்கப்புறம் சொன்ன ஒரு படம் வந்து, படம் வந்த பிறகு பார்க்கலேன்னு சொன்னதுக்கப்புறம் அசுரவதம் தான் சொன்னாங்க. அதுதான் வந்து என்ன தான் இப்படி எடுத்து இது இப்படி அப்பயே சொல்லியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதை சொன்னாங்க. அது அது பண்ணது ஈசன் ரொம்ப வருஷம் கழிச்சு, நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்க. ஆமாம், இது 10 வருஷம் அப்போ பப்பு பார்லாம் வரல. இப்போ ரேவ் அப்படின்ற ஒரு பார்ட்டியை அந்த படத்தில் சொல்லிப்போம், ரேவ்ன்ற மாத்திரை அப்படின்ற பற்றிலாம் நான் அப்பயே ரொம்ப எடுத்துட்டேன். அப்போ இங்கெல்லாம் இந்த கலாச்சாரம் வராத ஒரு இது, இப்போ உள்ள இன்சிடென்ட்லாம் நடந்து பார்க்குறத பார்த்துட்டு அப்பயே நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் ரொம்ப வருஷங்கள் அது லேட்டாக பண்ணியிருக்கணும்னு அப்புறம் தோணுது, அப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஸோ இது சில படங்கள் இப்படி தான் வரும், அதை தாண்டி தான் போகணும். அது அதை பற்றி நம்ம உழைச்சிருப்போம், இது இப்போ கவனிக்கப்படலன்றக்கா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுற முடியாது. வேறு என்ன முயற்சி பண்ணி போயிட்டுருக்கணும், அப்படி தான் போயிட்டுருக்கோம். சூப்பர் சார். அஸ் அ ஃபேனா அடுத்து எப்போ படம் பண்ணுவீங்கன்னு கேட்கலாமா சார்? இப்போ படம் தானே பண்ணுவேன். டைரக்டராக டைரக்டராவா? டைரக்டாக நான் அடுத்து ஜூனில் ஷூட்டிங் போகிறேன், நான் ஜூனில் ஆரம்பிக்கணும். படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து எல்லாரையுமே வந்து, அதான் நீங்கள் சொன்ன மனிதம் அப்படிங்கிற விஷயம், ஏன்னா உயிரோடு இருக்க தான், உயிரோடு இருக்கும்போது தான் போட்டு பாடாப்படுத்துவீங்க, செத்தவிகளுக்கு மாடாக போட்டு பாடாப்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு டைலாக். ஸோ இந்த நீங்கள் உங்களுக்கு இதுப்பா இந்த டைலாக் இப்படி அசால்ட்டாக வச்சுட்டாங்களே, ஏன்னா அந்த இடத்துல போசுவங்க சார் சொல்லுவாங்க, இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், அடுத்த சீன்லேயே வந்து வேற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அஸ் அ ஆர்டிஸ்டாக தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு என்ன சார், எந்த சீனுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்துச்சு? கிளைமேக்ஸ் சீன் ஒர்க் அவுட் ஆகும்ன்றத நான் சொன்னது ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், டேரக்டரையும் சொன்னேன். நாங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இவங்க ரெண்டுகிட்டையும் சொன்னது, இந்த இடத்துல அவங்க கை பார்க்குறேன், இந்த இடத்துல ப்ரெஸ்ல வந்து கை தட்டிட்டாங்கன்னா படம் உங்களுக்கு சூப்பர் ஹிட்டுங்கன்னு சொன்னேன். நான் ரெண்டு பேருமே கூப்பிட்டு போய் வாங்க இப்போ போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நிற்க வச்சு பார்த்தோம். கரெக்டாக அந்த இடத்துல கிளாஸ் பண்ணாங்க. அப்போ சொன்னேன், சார் படம் உங்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரியே இந்த இடத்துல எங்கே நினச்சோமோ அது கை தட்டினாங்க அப்படின்னு நினச்சோம். தேட்டரில் போய் பார்க்கும்போது நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது போஸ் வெங்கட் சார் சொன்னவொடனே நான் ஃபோனை பார்த்துட்டு அப்படி ஒரு பார்ப்பேன், அது கை தட்டுவாங்க. அது வந்து எடுக்கும்போதே அது அதனால தான் அந்த இது பண்ணோம். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது எடுக்கும்போதே, இதெல்லாம் ரசித்தாங்க அப்படின்போது. அப்போ அங்கே உள்ள ரசிக்கிறவங்க தான் நம்ம ஆடியன்ஸும், அவங்களும் ஆடியன்ஸ்லாம் ரசித்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கை தட்டுவாங்கன்றது. சூப்பர் சார்.
அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மாற்றி அவங்களுக்காக டப் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஹிந்திலேயே பேச வச்சது இந்த ஐடியாலாம் எப்படி சேர்க்கலாம் ஏன்னா பாதி பேருக்கு புரியல ஐ மீன் என்னப்பா சப்டைட்டில் தான் போடுறாங்க ஆனால் ஸ்க்ரீனில் ஹிந்தியில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே தெளிவாக இருந்தேன் இந்த படத்தோட உயிரே அங்கே தான் இருக்குது இந்த மற்ற இடத்துலேருந்து வித்தியாசப்படுறதே அதுதான் அங்கேருந்து கிளம்பி வரவங்க மக்களின் புரிதலுக்காக தமிழில் பேசுகிறாங்கன்னு போட்டாலே அந்த நம்பகத்தன்மை போயிடும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தோம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இது மக்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணுறது சின்ன சின்னதாக டைலாக் வச்சுக்கிறது ஒரு ரெண்டு மூணு இடங்கள் தவிர புரி எமோஷ்னலாக பேசும்போது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரீனை தான் பார்ப்பாங்க கீழே பார்க்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் கவனம் எடுத்து பண்ணோம் பட் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப தெளிவாக இருந்தோம் அது ஹிந்தியில் தான் இருக்கணும் இந்த கதைக்கு அது ரொம்ப தேவை இந்த கதைக்காக எவ்வளோ ரிசர்ச் பண்ணீங்க அங்கெல்லாம் போனீங்களா அயோத்தி அங்கெல்லாம் போனீங்களா போய் பார்த்தீங்களா அங்கே அயோத்தி போனோம் ப்ளஸ் மதுரை இந்த கதையில் என்னென்ன சீன்ஸ் இருக்கோ எல்லா சீனுமே வந்து அந்த ஏழு சர்டிஃபிகேட்டுக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அந்த இடத்துக்கு நேராக போய் அந்த வேலை செய்கிறவங்க கூட பேசி பழகி அவங்கக்கிட்ட நிறைய பேசி அதுக்கப்புறம் பண்ணி ஒரு பண்ணி ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஹீரோ அப்படின்னா சத்தியமாக ஒரு எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுப்பா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏன்னா சில சம்டைம் வரீங்க சம்டைம் வரமாட்டீங்க கார் ஓட்டுவீங்க அங்கங்கே சில டைலாக் எப்படி சார் ஒரு ஹீரோவாக நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இது எப்படி சார் அக்செப்ட் பண்ண தோணுச்சு அது கதை சொல்லும்போது எனக்கு தோணுதான் நான் ப்ரெஸ் மீட்லேயும் படம் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் தான் இதில் ஹீரோ அந்த ஃபேமிலி தான் அந்த பொண்ணு ஹீரோயினு அவர் ஹீரோ நான் சப்போர்ட்டிங் ரோல் தான் சொன்னேன் நான் சிரிச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறீங்க நான் அவங்க ஹீரோனே நான் சப்போர்ட்டிங் ரோல் தான் படத்தில் மட்டும் சப்போர்ட் பண்ணல படமே நான் சப்போர்ட்டிங் ரோல் தான் இல்லை இதை புரிஞ்சுட்டு பண்ணணும்ல இதில் வந்து நான் வந்து ஹீரோயிசம் பண்ணவே கூடாது இங்கே ஆமாம் அதுதான் ஒன்று அது பண்ணால் தப்பாக இருக்கணும் ஒரு யதார்த்தமாக ஒன்று போது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா கொஞ்சம் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டத்தை தான் காமிக்கணும் ஸோ அந்த கஷ்டம் எனக்கு இருந்தது ஸோ அப்போ அவங்க நினைக்கும் போது அவர் அழுகும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ண நல்லா இருந்தது எல்லாமே பண்ணும்போது நீ பண்ணு எல்லாரையும் பண்ண வச்சிட்டோம் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கடைசி 10 நிமிஷம் நீங்கள் பண்ணதெல்லாம் நான் தூக்க போகிறேன் ஸோ அதனால் எனக்கு இருந்தது ஸோ எல்லோரும் நீ நடி ஆனால் அந்த 10 நிமிஷம் எனக்கு அது போதும் எனக்கு அந்த 10 நிமிஷம் தான் எனக்கு கடைசி கிளைமேக்ஸுக்கு அவர் கொடுத்தது 10 நிமிஷம் அந்த 10 நிமிஷம் எனக்கு போதும் 60 நிமிஷம் ஹீரோ ஒரு 60 சீன்னா 60 சீனும் ஹீரோ வரணுன்றது கிடையாது எனக்கு கடைசி 10 சீன் தான் கிடச்சிது அந்த 10 சீன் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்றது தோணுச்சு அது வரைக்கும் செட்டிலாக பண்ணணும்னு தான் தோணுச்சு அப்போ எல்லார் மேலேயும் அது இருந்தது அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க அந்த ஃபீல் எதை எங்கே போனோம் அது வரைக்கும் கான்சன்ட்ரேட் என் மேலே வரக்கூடாது அவங்க மேலே தான் வரணும் உண்மையிலேயே அது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது ஏன்னா ஒரு படத்தோட ஹீரோ அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைட் பண்ணும் ஐ மீன் ஃபைட் பண்ணுற பேட்டர்ன் மாறினாலுமே அங்கங்கே வரணும் அந்த ஹீரோவை வச்சு ட்ராவல் ஆகும் கதை அவங்கள சுற்றி உள்ளவங்களை வச்சு ட்ராவல் ஆகும் சசிகுமார் சார் வந்து வராங்க அந்த இடத்துல ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஹெல்ப்பராக தான் வராரு அதுவும் அவர் கதைக்குள்ளே வந்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன விதமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணு வந்து இறங்கின பிறகு ஒரு ஹெல்ப் ஐ மீன் அவங்க அப்பாட்ட கேட்பாங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னு அதை கனெக்ட் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் சந்திச்சிருக்கீங்களா சார் அதுமாரி பர்சன் சார் நான் மட்டும் இல்லை எல்லாருமே சந்திச்சிருப்போம் ஓகே இந்த மாதிரி பாடி எனக்கு நான் முத முதல் மலேசியா இது போனதே ஃபாரின் போனதே முத முத ஒரு டெட் பாடியை கொண்டுட்டு தான் போனேன் அதுதான் அவனது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அந்த இதே மாதிரி கபின் பாக்ஸு இதெல்லாம் அவருக்கு சொல்ல யாருக்குமே தெரியாது கபின் பாக்ஸு அது வந்து எனக்கு அப்போ மறந்தது இப்போ படம் பார்க்கும்போது அது எனக்கு ரீகலெக்ட் ஆகுது சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா 7 சர்டிஃபிகேட் அதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க அப்போ அது எனக்கு அப்போ எல்லாருமே வாங்கிட்டாங்க அது வாங்கினது ஆனால் இதெல்லாம் இருந்ததுன்னு ஒன்று தெரிஞ்சது கபின் பாக்ஸ் வாங்கணும் இது பண்ணி அனுப்பணும்னு ஏன்னா மலேசியா என்னோட நண்பர்கள் நண்பர்கள் தான் அவங்க வந்து இங்கே இருக்கும்போது அவர் இறந்துட்டார் குமார்ன்ற அப்போ இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு யாரும் நான் தான் போகணும் ஸோ அப்போ தான் ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணல நான் அப்போ பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுருந்தேன் வந்துட்டேன் அப்போ நான் வந்து முடிச்சுட்டு அது சேது படம் முடிஞ்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முடியும் அப்போ வந்து அந்த பாடியை ஃப்ளைட்டில் ஏற்றி அங்கே கொண்டு போய் ஏற்றிட்டு எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சு அதை எடுக்கும்போது தான் எனக்கு அப்போ தான் ஞாபகம் எடுத்து வச்சு அப்புறம் நம்ம அதை கொண்டு போய் அங்கே அவங்கள்ட்ட கொடுத்த விஷயம் வந்து அழுதது இதெல்லாம் படம் பார்க்கும்போது படம் எடுக்கும்போது கூட நான் அது என்ன கனெக்ட் பண்ணல படம் பார்த்தவங்க படம் பார்க்கும்போது தான் கனெக்ட் பண்ணுவோம் அதை தான் எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் அதை கடந்து வந்திருப்பாங்க ஒன்று பாதிக்கப்பட்டவங்களாக வந்திருப்பாங்க இன்னொன்று அதை வந்து ஹெல்ப் பண்ணவங்களாக இருப்பாங்க இப்படி தான் அந்த படம் பார்க்கும்போது அவங்கவுங்கள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய நண்பர் சமுத்திரகனி சார் படம் பார்த்தாங்களா என்ன சொன்னாங்க இல்லை அவர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார் இங்கே இல்லை அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் பேசினார் படம் பார்த்துட்டு பேசினார்
பேசி வாழ்த்துக்கள் சொன்னார். நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்துறேன், ஃபேமிலியை நான் போய் பார்க்க சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, அந்த வெற்றியை அவனுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அமீர் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்தினார். ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்த பிடிச்சிருக்க, அதை விட்டுறாத, கரெக்டாக எடுத்துகிட்டு போயிரு அப்படின்ற அட்வைஸ் அவர் சொன்னார். சூப்பர் சார், ரொம்ப நன்றி. அயோத்தி படம் இன்னும் மேலும் வெற்றி பெற இந்தியாவின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.